பேரன்பு மிக்க தமிழக வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மாதம் 16ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் முதலில் மக்கள் நல கூட்டணியாக உருவெடுத்து, பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் செய்த முடிவின்படி அது இன்றைக்கு 6 கட்சி கூட்டணியாக உருவெடுத்திருக்கிறது. மதவாத வகுப்புவாத சக்திகள் திரு விஜயகாந்த் அவர்களை தங்களுடைய அணிக்கு இழுப்பதற்கு பெருமுயற்சி செய்தன. அதை அவர் நிராகரித்ததன் மூலம் தமிழகத்திலே RSS தலைமையிலான வகுப்புவாத பிற்போக்கு கட்சிக்கு இடமில்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டார். அதேபோல பழம் கனிந்து கொண்டிருக்கிறது என்று திமுக கருதியது, அவர்களுக்கும் தெளிவான மறுப்பை கூறியதன் மூலம் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்று அணியை உருவாக்குவதற்கு தேசிய திராவிட முற்போக்கு கழகமும் அதன் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களும் பெரும் பணியாற்றியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸும் இதிலே சேர்ந்திருப்பதன் மூலம் 6 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணியாக இப்பொழுது தேர்தலிலே மும்முரமான பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, முன்பு ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவர்களுடைய அடிப்படை கொள்கையே தமிழக பெருமுதலாளிகள், நிலப்பிரபுக்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாப்பது என்பதுதான். அதை ஒட்டிய இந்திய பெருமுதலாளிகளின் நலன்களையும் பாதுகாக்கக்கூடிய கொள்கை அவர்களுடைய கொள்கை. இந்த கொள்கைகளின் விளைவாக அவர்களுடைய ஆட்சிகளிலே தமிழ்நாட்டிலே உள்ள சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை என்பதோடு ஊழலும், அதேபோல் ஆட்சியிலே எதேச்சதிகாரமும் தலைவிரித்து ஆடின. இவைகளையெல்லாம் 6 கட்சி கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக போன்ற கட்சிகளின் பெருமுதலாளிகள் ஆதரவு கொள்கைக்கு மாறாக இந்த 6 கட்சிகளின் கூட்டணி அடிப்படை மக்களான விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், ஏழை விவசாயிகள், சிறுநிலக்காரர்கள், கைத்தறியாளர்கள், பாடுபடக்கூடிய மத்தியர வர்க்கத்தினர், தொழில் முதலீடு செய்து வியாபாரம் செய்பவர்கள் ஆகிய சாதாரண மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்று உங்களிடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுவும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆட்சிகள் தனி நபர்களால் எதேச்சாதிகாரமாக முடிவு செய்யப்படக்கூடிய ஆட்சிகள். இதற்கு மாற்றாக நாம் அமைக்கக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சி உண்மையிலேயே ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும். 6 கட்சிகள் இருப்பதால் ஒரு கட்சி தவறு செய்தாலும் மற்ற கட்சிகள் அந்த தவறை திருத்துவார்கள். இதன் மூலம் தமிழக மக்களுக்கு பெரும் நன்மை கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த கூட்டணி ஆட்சி என்பதோடு மட்டுமல்ல, தமிழக சட்டமன்றத்தில் இதுவரை நடந்த விவாதங்களில் எந்தவிதமான கலகலப்பும் கிடையாது. அவைகள் இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். நம்முடைய 6 கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மக்களின் கோரிக்கைகளை பிரதிபலிக்கிற, மக்களின் கோரிக்கைகள் முழங்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் மன்றமாக அது மாற்றப்படும். அதிலே வைக்கக்கூடிய வாதங்கள், எதிர்வாதங்கள் ஆகியவைகளை தமிழக மக்கள் அனைவரும் கேட்பதற்கு அவை அனைத்தும் நேரடியாக மக்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதை அவர்களுடைய அறிக்கையிலே கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவ்வாறு இந்த ஒளிமறைவற்ற ஒரு விவாதங்களின் மூலம் தமிழக சட்டமன்றத்தை நடத்துவதன் மூலம் மக்களுக்கான ஜனநாயகத்தை உண்மையிலேயே ஏற்படுத்த முடியும் என்பதையும் உங்களை கவனத்துக் கொண்டு வருகிறேன். எனவே வருகிற 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற பேரவை பொது தேர்தலில் ஒரு புதிய வாழ்க்கையை தமிழக மக்களுக்கு உருவாக்குவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய
திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலே உள்ள இந்த மாற்று அணிக்கு, இந்த ஆறு கட்சி அணிக்கு, அந்த கட்சிகளினுடைய தேர்தல் சின்னங்களிலே வாக்களித்து பெருவாரியான வித்தியாசத்தில் இந்த கூட்டணியுடைய வேட்பாளர்களை வெற்றி செய்து தமிழகத்திலே ஒரு புதிய ஜனநாயக மாற்று முற்போக்கு மதசார்பற்ற ஆட்சியை அமைக்கும்படி தமிழக மக்களை நான் பெரிதும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்திலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பம்பரம் சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு கதிர் அறிவாள் சின்னத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்களுக்கு மோதிரம் சின்னத்திலும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்திலும் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம்.